குருநாதர் சாது ஐயா அவர்களை வணங்கி தூங்குகின்றேன். ஆரோக்கியத்தின் இருப்பிடம் சமையல் அறையில் அடக்கம். ஆரோக்கியம் எங்க புறப்படுதுன்னா நம்ம வீட்டு சமையல் அறையிலிருந்து புறப்படுது. அதாவது சமையல் அறையிலிருந்து நீ பேசுறோம். பாத்தீங்கன்னா சித்த புருஷர் என்ன சொல்லிக்கிறாங்க, 6 சுவையுள்ள உணவு சாப்பிட்டா நோய் வராது சொல்லிக்கிறாங்க. நம்ம என்ன செய்யறோம், இனிப்பு பேரு சக்கரை வாங்கி வீட்டுல வச்சிடறோம், புளிப்பு பேர் புளியை வாங்கி வீட்டுல வச்சிடறோம், காரத்துக்கு பேர் மிளகா தூள் வாங்கி வீட்டுல வச்சிடறோம், ஊறுப்பு பேர் உப்பு வாங்கி வீட்டுல வச்சிடறோம். இந்த 4 சுவை மட்டும் போட்டு கிண்டி கிண்டி என்ன செய்ய நம்ம சாப்பிட்டு இருக்கோம். இப்ப நான் பிறக்கும் போது 3 கிலோ இருந்தேன், இன்னைக்கு 76 கிலோ இருக்கிறேன். அப்ப பிறந்ததுலேருந்து திருமணம் வரைக்கும் எங்க அம்மா சமைச்சு போட்டாங்க. திருமணத்துக்கு பிறகு என்னுடைய மனைவி சமைச்சு போட்டாங்க. அப்ப ரெண்டு பேரு சமைச்சு போட்ட உணவு சாப்பிட்டு தான் உடம்பு வளர்ந்துருக்கு. அப்ப இந்த உடம்பு நோய் வருதுன்னு யார் காரணம், இவங்க ரெண்டு பேர் தான். இவங்க என்ன செஞ்சாங்க அப்படின்னா, இந்த 4 சுவையில மட்டும் மட்டுமே உணவு கிண்டி கிண்டி போட்டுட்டாங்க. அப்ப என்ன செய்யணும் அப்படின்னா, கசப்புவை தோப்பு சேர்த்து நம்ம சமையல் உணவுல சமைச்சு தொடர்ந்து சாப்பிடும் போது பார்த்து உடம்பு ஆரோக்கியமாகும். இப்ப இந்த வீடு இருக்குது ஸ்ட்ராங்கா இருக்குது அப்படின்னா என்ன செஞ்சிருக்கிறாங்க, மணல் சிமெண்ட் கரும்பு ஜல்லி தண்ணி கம்பி, அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா செங்கல், இதெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த 6 பொருளை சேர்த்து இந்த பில்டிங் கட்டுக்கிறாங்க. பில்டிங் ஸ்ட்ராங்கா இருக்கு சரியான விதத்துல. அதே மாதிரி இந்த உடம்பும் பாத்தீங்கன்னா 6 சுவையில உணவு கட்டப்படணும். அப்ப 4 சுவை மட்டும் கிண்டி கிட்டி நம்ம செய்யறோம் சாப்பிட்டுட்டு இருக்கோம். இப்ப மிளகா தூள் போடுறாங்க, எண்ணெய் ஊத்துறாங்க, புளிய போடுறாங்க, உப்பு போடுறாங்க. அப்ப இப்படி ஒரு சமையல் நடக்கு. அப்ப என்ன செய்யறோம், வீட்டுல சக்கரை இல்லையா, உடனே சக்கரை வாங்கி வச்சிடறோம். அந்த இனிப்ப சேர்த்து காஃபி டீ அப்படின்னு குடிச்சிட்டு இருக்கோம். அப்ப இந்த 4 சுவை கூட கசப்பு தோப்பு சேர்த்துக்கணும். இப்ப கசப்புக்கு நம்ம என்ன செய்யணும், பாவக்காய் கோவக்காய் சுண்டைக்காய் எந்த கீரையாவது ஒரு கீரை டெய்லி சேர்த்துக்கணும். அப்ப ஒரு சில கீரையில கசப்பு சுவை இல்லாட்டினாலும் கசப்பு சத்துக்கள் இருக்கு. அப்ப டெய்லி மதிய வேலையில கீரை சேரும் போது கசப்பு சுவை உடம்பு சேரும். அப்ப தோப்புக்கு நம்ம என்ன செய்யணும், பாழப்பூ பாழத்தண்டு சாப்பிட்டு தூக்கி போடுற அந்த பாத்தீங்கன்னா வாழைப்பழ தோல்ல பாத்தீங்கன்னா தோப்பு சேர்க்குது, மாதுளை மரத்தில் தோப்பு சேர்க்குது, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நெல்லிக்காவில் தோப்பு சேர்க்குது, வெந்தயத்துல தோப்பு சுவை இருக்குது, அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா மாம்பழத்தை சாப்பிட்டு தூக்கி போற கொட்டையில தோப்பு சுவை இருக்குது, அப்புறம் கொய்யா பழத்துல தோப்பு சேர்க்குது, ஆப்பிள் பழ விதையில தோப்பு சுவை இருக்குது. இப்படி தோப்பு சுவையில உணவு டெய்லி உணவு சேர்த்துக்கணும். அப்ப இந்த 4 சுவை எந்த வேலையில உணவு சேர்ந்துடும், பாக்கி 2 சுவையை சேர்த்து சமையல சமைச்சு அவங்க கொடுத்தாங்கன்னா நம்மளும் விருப்பமா சாப்பிட்டோம்னா இந்த உடம்பு 6 சுவைகள் உணவு கட்டப்படும். அப்படி கட்டப்படும் போது நம்ம உடம்புல எந்த நோய் நொடி இல்லாம வாழ்வாங்க வாழ முடியும். இதுதான் சித்த புஸ்தகம் கூற்று. அப்ப 6 சுவையில சாப்பிடுங்க, நோய் நொடி இல்லாம வாழுங்க. ஆத்ம நமஸ்கார்.